வணக்கம். நிமிட செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் நான்காவது நாளாக தொடரும் மீட்புப் பணிகள். கனமழை எச்சரிக்கையால் நீலகிரிக்கு விரைந்த பேரிடர் குழு. காவிரி ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளம். நீட் முறைகேடு விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த சிபிஐ. ஒலிம்பிக்ஸ் தொடரிலிருந்து தோல்வியுடன் வெளியேறிய சிந்து என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நான்காவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முண்டக்கை, சூரல்மடை, மேப்பாடி ஆகிய மலை கிராமங்களில் அடுத்தடுத்து பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதில் ஏராளமான மக்கள் மண்ணில் உயிரோடு புதைந்தனர். சிலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் முப்படை வீரர்கள், தேசிய மற்றும் மாநில பேரிடர் குழுவினர், காவல்துறையினர், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 296 அதிகரித்துள்ளது. 1500 மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மாயமானோரின் உடல்களும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட இடங்கள் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் மீட்புப் பணிகள் பெரும் சவால் நிலவி வருகிறது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அவரது சகோதரி பிரியங்கா காந்தி ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். வயநாடு மாவட்டத்தில் பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி நேரில் பார்வையிட்டனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக இருவரும் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். தொடர்ந்து மேப்பாடி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் முகாம்களில் நேரில் பார்வையிட்டு அவர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். இதனையடுத்து அங்குள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்த ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது ஒரு அறையில் குழந்தைகள் அதிகம் இருந்த நிலையில் அவர்களோடு இருக்கையில் அமர்ந்து நீண்ட நேரம் நலம் விசாரித்த ராகுல் காந்தி அங்கிருந்த முதியவர்கள் பெண்களிடம் பேசியதோடு ஆறுதலும் கூறினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த போது கடினமான நேரத்தில் தானும் பிரியங்காவும் வயநாடு மக்களுக்கு துணை நிற்பதாகவும் நிவாரணம், மீட்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வயநாட்டில் நிகழ்ந்த பயங்கர நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 300 நெருங்கியுள்ளது. 200 மேற்பட்டோரை காணவில்லை என்பதால் உயிரிழப்பு மேலும் உயரும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. மீட்புப் பணியில் மாநில தேசிய பேரிடர் குழுவினர், இராணுவத்தினர், தீயணைப்புத் துறையினர் என பல்துறையை சேர்ந்தவர்கள் தங்கள் உயிரையும் பணையும் வைத்து ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே இஸ்ரோ வெளியிட்ட செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படம் பார்ப்போரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. நிலச்சரிவுக்கு முன்பு இருந்த மலைப்பகுதி மற்றும் நிலச்சரிவுக்கு பிறகு உள்ள மலைப்பகுதியின் புகைப்படங்கள் நிலச்சரிவின் கோர முகத்தை காட்டுகிறது. 86,000 சதுர மீட்டர் பரப்பிற்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும், 8 கிலோமீட்டர் வரை மணல் ஆற்றுடன் கலந்து சரிந்துள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவில் மாயமானவர்களை தேடும் பணியில் அடுத்த கட்டமாக 40 குழுக்கள் 6 பிரிவுகளாக பிரிந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முண்டக்கை சூரல்மலை பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவை தொடர்ந்து நான்காவது நாளாக இன்று மீட்புப் பணிகள் நடைபெறவுள்ளன. 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், அதன்படி 40 குழுக்கள் அட்டமலை, அரண்மலை, முண்டக்கை, அம்மிமட்டம், வெள்ளர்மலை, மலையடிவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட உள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கேரள வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன், இந்த பணி தவிர சாலையாரின் 40 கிலோமீட்டர் தூரமும் நீச்சல் வீரர்கள், காவல்துறையினர் கொண்டும் தேடுதல் வேட்டை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் டெல்லியிலிருந்து ட்ரோன் மூலம் இயக்கப்படும் ரேடார் கருவி கொண்டுவரப்பட உள்ளதாகவும், கூடுதலாக பொக்லைன், ஹிட்டாச்சி உள்ளிட்டவைகளும் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதனிடையே பேலி பாலத்தை கடந்து முண்டக்கைக்கு 25 ஆம்புலன்ஸ்கள் செல்லும் வகையில் பாஸ்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினர் வருகை புரிந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மலைப்பொழிவு,
மழைப்பொழிவு அதிகரித்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர், பந்தலூர், தேவாலா, நாடுகாணி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினர் 32 பேர் உதகை வந்தடைந்தனர். ஒரு குழு உதகையிலும் மற்றவர்கள் இரு குழுக்களாக பிரிந்து கூடலூர், குந்தா பகுதிகளுக்கு செல்ல உள்ளனர். வயநாட்டின் மேப்பாடி நிவாரண முகாமில் தேவைப்படும் உதவிகள் உள்ளிட்ட கூடுதல் விவரங்கள் மற்றும் தகவல்களை தெரிவிக்க அவசர உதவி மைய எண்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கவும் அங்கு மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் தமிழகத்திலிருந்து மீட்பு குழு அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த குழுவினர் மேப்பாடி, சூரமலை ஆகிய பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்திட வயநாட்டின் மேப்பாடியில் செயல்படும் முக்கிய நிவாரண முகாமில் உதவி மையம் ஒன்றை தமிழ்நாடு மீட்புக் குழுவினர் நிறுவியுள்ளனர். இதனால் தேவைப்படும் உதவிகள் குறித்த கூடுதல் விவரங்கள் மற்றும் தகவல்களை பெற 9845729939347 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ள தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவில் கல்வி நிறுவனம் அதிகம் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கல்விக்கு தாங்கள் தொடர்ந்து முக்கியத்துவம் அளிப்போம் என கூறியுள்ளார். சென்னை லயோலா கல்லூரியின் 100 தொடக்க விழாவில் பேசிய அவர், கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம் என்றும் தெரிவித்துள்ளார். கல்விதான் அழிக்க முடியாத செல்வம்னு சொல்றோமே, அந்த செல்வம் அப்ப எல்லோருக்கும் கிடைக்கலன்னு சொல்றதை விட கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லணும். இந்தியால எந்த வகைப்பட்ட கல்வி நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அது தலைசிறந்த கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்க மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கு. இதுக்கு காரணம் கல்விதான் ஒருத்தரோட எல்லா தடைகளையும் தகர்த்து தலைமுறை செய்யும்னு உணர்ந்து கல்வி புரட்சியை தொடங்கி வச்ச நீதி கட்சி, அந்த நீதி கட்சியை வெளிவந்தவங்க நாங்க. அதனால தான் கல்விக்கு நாங்க அதிக முக்கியம் தந்தோம், இன்னும் தந்துகிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து தருவோம் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. கர்நாடகாவிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 1,48,000 கனஅடியாக சரிந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் முக்கிய அணைகள் நிரம்பியுள்ளன. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 98,000 கனஅடியாக உள்ளது. அணைக்கு 1,12,415 கனஅடி நீர்வரத்து உள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 122.60 அடியாக உள்ளது. இதேபோன்று கபினி அணைக்கு நீர்வரத்து 45,951 கனஅடியாக சரிந்துள்ளது. அணையிலிருந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக 50,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 81.30 அடியாக உள்ளது. இதனிடையே இரு அணைகளிலிருந்து 1,48,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவிரி ஆற்றின் தாழ்வான பகுதிகள் மற்றும் கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைகளுக்கு வரும் நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக தாழ்வான இடங்களை தண்ணீர் சூழ்ந்தது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் சுமார் 200,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு நீர்வரத்து 210,000 கனஅடியாக உள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல்களை இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டு முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கால் ஊட்டமலை, ஆலம்பாடி உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகள், தங்கும் வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. ஒகேனக்கல் தேன்கனிக்கோட்டை சாலையில் தண்ணீரில் மூழ்கியதால் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து மக்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.
காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக நாமக்கல் மற்றும் ஈரோட்டை இணைக்கும் பாலத்தின் இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து 180,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் 11 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானி உள்ளிட்ட பகுதிகளின் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்குள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக மீட்டு வருவாய்த்துறையினர் முகாம்களில் தங்க வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் குமாரபாளையத்தில் கோவை சேலம் நெடுஞ்சாலையில் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இரண்டு கரைகளையும் தொட்டவாறு கரைபுரண்டு ஓடும் காவிரி ஆற்றின் ரம்மியமான காட்சி காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் மழைநீர் கசிந்த விவகாரம் குறித்து மக்களவை செயலகம் விளக்கம் அளித்துள்ளது. டெல்லியில் கனமழை காரணமாக புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு உள்ளே மழைநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்திகள் வெளியான நிலையில் மக்களவை செயலகம் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. அதில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் ஒரு சில பகுதிகளில் கண்ணாடி குவிமாடங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் இதனால் ஏராளமான இயற்கை ஒளியை பயன்படுத்த முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனமழையின் போது கட்டடத்தின் முகப்பில் அமைந்துள்ள கண்ணாடி குவிமாடல்களை சரிசெய்ய பயன்படுத்தப்பட்ட பிசின் பொருள் சிறிது இடம்பெயர்ந்ததால் நீர்க்கசிவு ஏற்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் மழைநீர் கசிவு சரியான நேரத்தில் கண்டறியப்பட்டதோடு உடனடியாக சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் நீர்க்கசிவு ஏற்படவில்லை என்றும் மக்களவை செயலகம் விளக்கம் அளித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் 2 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ள மனுபாக்கர் நண்பகல் 12:30 மணிக்கு 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் சக வீராங்கனை ஈஷா சிங்குடன் களமிறங்க உள்ளார். கோல்ஃப் 2வது சுற்று போட்டியில் இந்தியா சார்பில் சுபான்கர் சர்மா, ககன்ஜீத் புல்லர் ஆகியோர் விளையாட உள்ளனர். நண்பகல் 1 மணிக்கு தொடங்கும் ஆடவருக்கான துப்பாக்கிச் சுடுதல் ஸ்கீட் பிரிவில் ஆனந்த் ஜீத் சிங் நருக்கா களமிறங்க உள்ளார். பகல் 1 மணிக்கு நடைபெறும் கலப்பு இரட்டையர் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பாகத், தீரஜ் பொம்மதேவரா இந்தோனேஷிய இணையை எதிர்த்து விளையாட உள்ளனர். பகல் 1:30 மணிக்கு நடைபெறும் மகளிருக்கான 78 கிலோ ஜூடோ போட்டியில் இந்தியாவின் துளிக்கா மான் கியூபாவின் ஐடலைஸ் ஆர்டைஸை எதிர்த்து விளையாட உள்ளார். மாலை 3:45 மணிக்கு தமிழக வீராங்கனை நேத்ரா குமணன் பங்கேற்கும் பாய்மர படகு போட்டி நடைபெறுகிறது. மாலை 4:45 மணிக்கு இந்திய ஆடவர் ஹாக்கி அணி ஆஸ்திரேலியாட உள்ளனர். மாலை 6:30 மணிக்கு ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் காலிறுதி போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் விளையாட உள்ளார். இரவு 9:40 மணிக்கு தொடங்கும் மகளிருக்கான 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பருள் சௌத்ரி மற்றும் அங்கிதா விளையாட உள்ளனர். இரவு 11:40 மணிக்கு நடைபெறும் குண்டு எறிதல் போட்டியில் தஜிந்தர் பால் சிங் விளையாட உள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் ஹாட்ரிக் பதக்கம் வெல்வார் என்று எதிர்பார்த்த பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து தோல்வியடைந்து ஏமாற்றம் அளித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் குரூப் சுற்றில் சிறப்பாக விளையாடி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை PV சிந்து சீனாவின் விங் ஜியோவாவை எதிர்கொண்டார். தொடக்க முதலே இருவரும் மாற்றி புள்ளிகள் எடுத்ததால் போட்டியில் உற்சாகம் கூடியது. இருப்பினும் 21:19, 21:14 என்ற நேர்சிட்களில் விங் ஜியோவோ வெற்றி பெற்றார். தோல்வியை தழுவிய PV சிந்து தொடரிலிருந்து வெளியேறினார். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளையும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலமும் வென்று கொடுத்த PV சிந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஹாட்ரிக் பதக்கம் வெல்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்திய ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சர்பியாவின் நோவக் ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதியில் கிரீஸ் நாட்டின் சிட்சிபாஸை எதிர்கொண்ட ஜோகோவிச் தொடக்க முதல் புள்ளிகளை தன்வசப்படுத்தினார். இதன் மூலம் 6-3, 7-6 என்ற நேர்செட்களில் வெற்றி பெற்ற அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு காலிறுதியில் டோக்கியோ ஒலிம்பிக் சாம்பியனான ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்ரேயாவை வீழ்த்தி இத்தாலியின் லாரன்சோ முசட்டி வெற்றி பெற்றார். இதன் மூலம் இன்று நடைபெறும் அரையிறுதியில் ஜோகோவிச் முசட்டி பல பரீட்சை நடத்த உள்ளனர். மற்றொரு அரையிறுதியில் ஸ்பெயின் இளம் வீரர் கார்லஸ் அல்காரஸ், கனடாவின் ஆகர் அலியாஸ்மை மோதுகின்றனர். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் நிச்சயம் தங்கம் வெல்வேன் என்று நோவக் ஜோகோவிச் முன்னதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதி உயிரிழந்த மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு மோதியதில் நீரில் மூழ்கி மலைச்சாமி என்பவர் உயிரிழந்தார். மேலும் இருவர் காயமடைந்த நிலையில் ஒரு மீனவரை காணவில்லை. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் உயிரிழந்த மீனவரின் உடலை உடனடியாக தாயகம் கொண்டுவரவும் காயமடைந்த மீனவர்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கவும் தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மிக விரைவில் மீனவர்களை தமிழகத்திற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கையையும் எடுக்க முதல்வர் கோரிக்கை வைத்துள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடியில் இருப்பதால் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்துவது சாத்தியமற்றது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் டான்டின் நிர்வாகம் கூறியுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டான்டின் நிர்வாகம் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தமிழர்களின் மறு குடியேற்றத்திற்காகவே டான்டி உருவாக்கப்பட்டது என்றும், தொடக்கத்தில் லாபம் ஈட்டினாலும் கடந்த 30 ஆண்டுகளாக நஷ்டத்திலேயே இயங்கி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் இயங்கி வரும் இத்தகைய சூழலில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்துவது சாத்தியமற்றது என்றும் டான்டி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து டான்டி நிர்வாகம் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் அவர்களை கட்டாயப்படுத்துவதும் இயலாது என கருத்து தெரிவித்துள்ள நீதிபதிகள், இந்த வழக்கில் மனுதாரர்கள் பலரும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க விரும்புவதால் வழக்கை விரிவான விசாரணைக்காக ஆகஸ்ட் 7 தள்ளி வைத்தார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் இருப்பிடத்திலேயே வசிக்க தேவையான நடவடிக்கைகளை மட்டுமே தமிழக அரசு எடுக்க முயற்சிக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். மாஞ்சோலை தோட்டத்தை டான்டி நிர்வாகம் எடுத்து நடத்துவது சாத்தியமற்றது என தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள நிலையில் கிருஷ்ணசாமி இந்த கருத்தை கூறியுள்ளார். சமூக நீதி எப்படிங்கிறது, ஏதோ சத்துணவு அமைப்பாளர்ல அங்க டிரைவர் கண்டக்டர்ல போஸ்ட் கொடுக்கறதுல சத்து, நிலமற்ற மக்கள் ஏற்கனவே வனத்தோடு வாழமாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்கள், இந்தியாவில் 25% மேற்பட்ட மக்கள் வனத்தை தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கிறார்கள். எனவே அதே போல இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட மக்களும் அந்த மாஞ்சோலையை ஆதாரமாக கொண்டு வாழ வேண்டும். அதற்கு துணை புரியக்கூடிய வகையில் மாநில அரசினுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். இதில் வந்து வேறு தவறான நடவடிக்கை மாநில அரசு போய்விடக்கூடாது என்பதுதான். திருச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், கே என் நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோர் முன்னிலையில் அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டத்தில் தற்போது நடைபெற்று வரும் அரசு திட்டங்களை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டம் முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஒவ்வொரு மாவட்ட வாரியாக களாய்வு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். பல துறைகள் அறிவிக்கப்பட்டிருக்க திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு பணிகள் முடிஞ்சிருக்கு, அதை இன்னும் துரிதப்படுத்துறதுக்கு என்னென்ன பணிகள் செய்யணும் அப்படிங்கிறது அறிவுறுத்தப்பட்டிருக்குது. விரைவில் இந்த கூட்டத்துடைய அறிக்கை வந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் அறிவிக்கப்படும். நிறைய திட்டங்கள் குறிப்பிட்ட சொல்லணும்னா, திருச்சி மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்கள் முதலமைச்சர் கொடுத்துருக்கிறாங்க. அதில் விரைவில் ஒவ்வொரு திட்டமாக பணிகள் நிறைவடையும். பழனி படிவழி பாதையில் உள்ள கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தபோது கடை உரிமையாளர் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. பழனி முருகன் கோவில் மலையடிவாரத்தில் தனியாருக்கு சொந்தமான மடம் உள்ளது. மடத்தில் நகராட்சி தொழில் அனுமதி பெற்று பூஜை பொருட்கள், ஃபேன்சி பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தேவஸ்தான நிர்வாகம் மடத்தில் உள்ள கடைகளை காலி செய்ய நடவடிக்கை எடுத்தது. ஆனால் முறையாக அனுமதி பெற்று பட்டா இடத்தில் கடை நடத்தி வருவதாக கூறி கடை உரிமையாளர்கள் கோவில் நிர்வாகத்தினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கடை உரிமையாளர் வசந்த் என்பவர் தீக்குளிக்க முயற்சி செய்தார். உடனடியாக அருகிலிருந்தவர்கள் மற்றும் காவல்துறையினர் தீக்குளிக்க முயன்றவரை தடுத்து நிறுத்தினர்.
தொடர்ந்து கடைக்காரர்களிடம் தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் கடைகளை அகற்றச் சென்ற கோயில் இணை ஆணையரை போராட்டக்காரர்கள் சூழ்ந்து கொண்டதால் டிஎஸ்பி தனஞ்சயன் அவரை மீட்டு அழைத்துச் சென்றார். வயநாடு மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்ய அனைவரும் முன்வர வேண்டும் என நடிகர் பிரசாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரசாந்த் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கதாநாயகனாக நடித்துள்ள திரைப்படம் அந்தகன். இந்த நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள வெற்றி திரையரங்கில் ரசிகர்கள் மத்தியில் இதன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்போது அவருக்கு மேளதாளத்துடன் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். தொடர்ந்து படத்தின் சிங்கிள் டிராக் பாடலும் வெளியிடப்பட்ட நிலையில் ரசிகர்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தினர். சீக்வன்ஸ் வந்து அந்த கதைக்கும் அந்த ஸ்கிரீன் பிளே என்ன தேவைப்படுதோ அது இருக்கு. ஸோ அதான் அதை பேஸ் பண்ணி அது இருக்கு. நீங்க கேட்டது எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து ஒரு நல்ல நல்ல போர்ஷன்ஸ் ஒரு பிட்டை வந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வந்து வயநாடு நடந்த ஒரு இந்த மாதிரி சம்பவம் வந்து அது உயிரிழந்த வந்து அந்த உறவினர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அண்ட் அது வந்து நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் ஆர்வத்தை சொன்னாலும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். கேள்விப்பட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. யார் 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 உதவி பண்ண முடியுமோ தயவுசெய்து பண்ணுங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் பண்ணுறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நீரோடையில் விழுந்து 2 வயது சிறுவன் உயிரிழந்தான். சிறுவனின் உடலை மீட்டு காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமபுரத்தில் இருளர் காலனியில் வசிக்கும் கண்ணையன் நந்தினி தம்பதியின் மகன் ஹேமாத்ரி. நந்தினியின் அண்ணன் ஆனந்தன் வீட்டில் சிறுவனை விட்டுவிட்டு தம்பதி இருவரும் ஆந்திராவிற்கு வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை காணவில்லை என ஆனந்தனும் உறவினர்களும் தேடியுள்ளனர். இதனையடுத்து ஏரிக்கு செல்லும் ஓடையில் விழுந்து கிடந்த சிறுவனை மீட்டு உறவினர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இளம் பெண்ணை மிரட்டிவிட்டு சிறுவனை கடத்தி சென்ற கும்பலைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனியார் கல்லூரியில் படிக்கும் இளைஞர் இளம்பெண் ஒருவரை காதலித்துள்ளார். அவர்கள் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை எடுத்த இளைஞரின் நண்பர்களான விளாங்குடி மணிமாறன், ஜெய்ஹிந்த்புரம் சிவமணி ஆகியோர் 2 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர். அவர்கள் பணம் கொடுக்காத நிலையில் அந்த புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளனர். உடனடியாக மணிமாறன் வீட்டிற்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் அவரிடமிருந்த செல்போனை பறித்துச் சென்றுள்ளனர். இதனிடையே பிரச்சினை வேண்டாம் என்று சமாதானம் பேச வரவழைத்து பெண்களை தாக்கிவிட்டு அவர்களுடன் வந்த சிறுவனை மணிமாறன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்றுள்ளனர். இதுகுறித்து கூடல் நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஜெய்ஹிந்த்புரம் சிவமணி, மணிமாறன், அவரது தாயார் கவிதா, ரமேஷ், விக்னேஸ்வரன் ஆகிய 5 பேரையும் கைது செய்துள்ளனர். 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். யூடியூபர் சவுக் சங்கருக்கு வேப்பந்தட்டை மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. பெண் காவலர்கள் குறித்து அவதூறு பரப்பியதாக யூடியூபர் சவுக் சங்கர் மீது பல்வேறு மாவட்டங்களிலும் உள்ள காவல்துறையினர் புகார் கொடுத்தனர். இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்ட அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செந்தமிழ் செல்வி சைபர் கிரைமில் அளித்த புகாரின் பெயரில் சவுக் சங்கர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் உள்ள மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பெண் காவலர்கள் குறித்து அவதூறு பரப்பியது உட்பட்ட 17 வழக்குகள் சவுக் சங்கர் பெயரில் உள்ள நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். தொடர்ந்து பெரம்பலூர் காவல்துறையினர் சென்னை புழல் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் வேலை வழங்கப்படாததை கண்டித்து சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றனர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 2016 ஆம் ஆண்டு வவுச்சர் அடிப்படையில் சுமார் 2000 பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். இந்த பணி நியமனம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு புகார்கள் சென்றதைத் தொடர்ந்து ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதையடுத்து மீண்டும் பணியில் சேர்க்க கோரி கடந்த 8 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வந்தனர். கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மாதம் 10,500 ரூபாய் ஊதியத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார்.
ஆனால் இதுவரை பணி வழங்காததை கண்டித்து பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து சட்டப்பேரவையை முற்றுகையிட வந்தனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலைந்து செல்ல மறுத்து அவர்கள் தொடர்ந்து போராடியதால் அனைவரையும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொழிற்சாலையில் இயந்திரத்தில் சிக்கி 2 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த விசேந்திரா என்பவர் தனது மனைவி மற்றும் மகன் மகள்களுடன் பழனி அடுத்த சந்தன்செட்டி வலசு என்ற கிராமத்தில் உள்ள தேங்காய்நார் உற்பத்தி தொழிற்சாலையில் தங்கியிருந்து பணியாற்றி வருகிறார். அவரது 2 வயது குழந்தை ஜுமிதா எதிர்பாராத விதமாக இயந்திரத்தில் சிக்கிக் கொண்டது. குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த விசேந்திரா மற்றும் சக ஊழியர்கள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த குழந்தையை கண்டு கதறி அழுதனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் குழந்தையின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சிபிசிஎல் நிறுவனம் ஆம்புலன்ஸ் அனுப்பாததால் ஒருவர் உயிரிழந்ததாக கூறி இறந்தவரின் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனம் அந்த பகுதி பொதுமக்களின் அவசர மற்றும் ஆபத்து காலங்களில் உதவிக்கு அனுப்பப்படுவது வழக்கம். இந்நிலையில் பனங்குடி ஊராட்சி ஓடைமேடு பகுதியைச் சேர்ந்த ராஜ் என்பவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சிபிசிஎல் நிறுவனத்திற்கு சொந்தமான ஆம்புலன்ஸை அனுப்புமாறு ராஜின் உறவினர்கள் கேட்டுள்ளனர். ஆனால் சிபிசிஎல் நிறுவனத்தினர் ஆம்புலன்ஸ் அனுப்ப மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே நெஞ்சுவலியால் தவித்த ராஜ் வீட்டிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் இறந்தவரின் உடலை எடுத்து வந்து சிபிசிஎல் நிறுவனத்திற்கு முன்பாக வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிபிசிஎல் நிறுவனத்தின் அலட்சிய போக்கால் உயிரிழந்த ராஜின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். அந்த ஆம்புலன்ஸை கூட கொடுக்கறதுக்கு இந்த நிர்வாகத்துக்கு கொஞ்சம் கூட மன இறக்கம் இல்லை. இந்த ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தா என் பையன் உயிர் முன்னே கவர்ந்து பண்ணியிருக்கலாம். 2 மணி நேரமும் அந்த ஆம்புலன்ஸுக்காக வெயிட் பண்ணி லேட்டானதுனால என் பையனுக்கு நெஞ்சு வலி அதிகமாக எடுத்து வேறு ஆட்டோ பிடிச்சி கொண்டு போகிறதுக்குள்ளே என் பிள்ளை இறந்துட்டான். இந்த நிர்வாகம் என்ன தான் எதுக்கு தான் இருக்குது? நிர்வாகங்கிறது ஒரு தனிப்பட்ட நிர்வாகமாக அது, மக்களினுடைய நிர்வாகம் இல்லையா? அது மக்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கும் பொழுது அருகாமல் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் தொழிற்சங்கம் இதை செய்யணுமா இல்லையா? ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று என்ஐடி கல்லூரியில் சேர்ந்துள்ள திருச்சியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். 2 நாள் சுற்றுப்பயணமாக திருச்சி வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துறையூர் அருகே உள்ள பச்சமலை தென்புறநாடு பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து இலுப்பூர் கிராமத்திற்கு சென்ற அவர் என்ஐடி கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவி ரோகிணியை வீட்டில் சந்தித்தார். தேர்வில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்களை கூறிய அமைச்சர் உதயநிதி தேநீர் அருந்தியவாறு மாணவியுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார். தொடர்ந்து மாணவியின் குடும்பத்திற்கு டிராக்டர் ஒன்று வழங்கியதோடு மாணவி வீடு அமைந்துள்ள பகுதிக்கான மின்சார சேவையையும் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து விதிகளை மீறியதாக நடிகர் பிரசாந்துக்கு சென்னை போக்குவரத்து காவல்துறை அபராதம் விதித்துள்ளது. நடிகர் பிரசாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள அந்தகன் திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது. இதற்கான ப்ரமோஷனுக்காக தனியார் யூடியூப் சேனலுக்கு நடிகர் பிரசாந்த் நேர்காணல் வழங்கினார். அப்போது தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டியபடி தொகுப்பாளினியுடன் கலந்துரையாடினார். இந்த வீடியோவை பார்த்த பலரும் எக்ஸ் தளத்தில் சென்னை போக்குவரத்து காவல்துறையை டாக் செய்து தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பி தங்களது கண்டனத்தையும் பதிவு செய்தனர். இந்நிலையில் நடிகர் பிரசாந்த் மற்றும் தொகுப்பாளினி ஆகிய இருவருக்கும் தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை போக்குவரத்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிந்த வழக்கில் 13 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. நாடு முழுவதும் கடந்த மே மாதம் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தன. வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதில் குளறுபடி என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
தொடர்ந்து இந்த வழக்கை கையில் எடுத்துள்ள சிபிஐ அதிகாரிகள் இதில் தொடர்புடைய பலரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் 13 பேர் மீது சிபிஐ அதிகாரிகள் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்துக்கான துவரம் பருப்பு பாமாயிலை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் அதை ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜூன் மாதத்துக்கான பாமாயில் துவரம் பருப்பை பெற முடியாதவர்கள் அவற்றை ஜூலை மாதம் பெற்றுக்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் ஜூலை மாதத்தில் சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்கள் முழுமையாக விநியோகம் செய்யப்படாத காரணத்தால் குடும்ப அட்டைதாரர்களால் ஜூலை மாதத்துக்கான துவரம் பருப்பு பாமாயிலை முழுமையாக பெற முடியவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்தில் துவரம் பருப்பு பாமாயிலை பெற இயலாதவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கமாக பெருங்களத்தூர் மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். பெருங்களத்தூர் மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு மொத்தம் 234 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் அமைச்சர் தாமு அன்பரசனால் திறந்து வைக்கப்பட்ட தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்க மேம்பாலத்திற்கு 155 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நெடுஞ்சாலைத்துறையினரால் பாலப்பணிகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சென்னை செங்கல்பட்டு பாலப்பகுதி மற்றும் சுற்றுப்பட்டார பாதை பாலப்பகுதி தற்போது திறக்கப்பட்டதால் பெருங்களத்தூர், ஸ்ரீனிவாச நகர், தாம்பரம், வண்டலூர் மற்றும் சென்னையின் பிற பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் குறைவதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேம்பாலம் திறக்கப்பட்டது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் காமராஜர் நகர், ஆலப்பாக்கம், நெடுங்குன்றம் பகுதியில் சுமார் 10,000 மேற்பட்ட குடும்பத்தினருக்கு GST சாலையை சென்றடையும் சாலை அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் வண்டலூர் வரை சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல்ல முடியாமலும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமலும் அவசர ஊர்தியும் சுற்றி வர வேண்டிய நிலை இருப்பதாக பொதுமக்கள் வேதனை கூறியுள்ளனர். உதகை மேட்டுப்பாளையம் இடையேயான மலை ரயில் சேவை ரத்து இன்றும் நாளையும் தொடரும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உதகை மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கில்குரோ, அடர்லி ரயில் நிலையங்களுக்கு இடையே மண் சரிவு ஏற்பட்டது. தண்டவாளத்தில் மண் மற்றும் கற்கள் விழுந்து கிடப்பதால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தண்டவாளத்தில் உள்ள மண் மற்றும் கற்களை அகற்றும் பணி நடைபெற்று வரும் நிலையில் நீலகிரியின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் 3 தேதி வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை போரூரில் பறிமுதல் செய்யப்பட்ட மணல் லாரி கவிழ்ந்ததில் சுற்றுச்சுவர் இடிந்து சேதமடைந்துள்ளது. ஆற்காடு சாலையில் அளவுக்கு அதிகமான மணல் ஏற்றிச் சென்ற லாரியை கனிமவளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து போரூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் போரூர் காவல் நிலையத்தின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த லாரி பாரம் தாங்காமல் கவிழ்ந்துள்ளது. இதில் காவல் நிலையத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து சேதமடைந்துள்ளது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. குப்பை கிடங்கில் குப்பைகள் எரிக்கப்படுவதால் வெளியாகும் புகையால் விருதுநகர் விளையாட்டு மைதானத்தில் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை மூச்சு திணறலால் அவதிப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகளில் தினசரி சேகரிக்கப்படும் குப்பைகள் கூரைக்குண்டு ஊராட்சியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன. அவற்றை தூய்மைப் பணியாளர்கள் தீ வைத்து எரிப்பதால் அங்கு புகை மூட்டமாய் காணப்படுகிறது. இது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியரும் எங்களது கவனத்திற்கு வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையரும் தெரிவித்துள்ளனர். இறுதிக்கட்ட போரின் போது ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட தங்கள் பிள்ளைகளுக்கு இறப்பு சான்றிதழ்தான் பதில் என்றால் கொலை செய்தது யார் என கேட்டு முல்லைத்தீவில் போராட்டம் நடத்தப்பட்டது. போரின் போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் முல்லைத்தீவு மாவட்ட அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர்.
2017 முதல் போராட்டம் நடத்தி வருவதாக கூறிய அவர்கள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட தங்கள் பிள்ளைகளின் நிலை என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பினர். இறப்பு சான்றிதழ் வழங்குவதுதான் முடிவு என்றால் கொலை செய்தது யார் என்றும் அவர்கள் வினவினர். இழப்பீடு வேண்டாம், சர்வதேச விசாரணையே தேவை என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். நாட்டில் மக்களிடம் புழக்கத்தில் இருந்த 97.92% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக கடந்த 2023 மே 19 ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது. அப்போது 356,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. அவற்றில் இதுவரை 97.92 விடுக்காடு ரூபாய் தாள்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் 7,409 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் இன்னமும் மக்களிடம் உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் தபால் நிலையங்கள் மற்றும் ரிசர்வ் வங்கியின் 19 கிளை அலுவலகங்களிலும் கொடுத்து அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. முன்னதாக கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையாக 2016 நவம்பர் மாதம் மத்திய அரசு உயர் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்தது. அப்போது புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டன. அந்தகன் திரைப்படம் வரும் 9 வெளியாக உள்ளது என்று நடிகர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் கோட் திரைப்படம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அப்படம் சிறப்பாக வந்துள்ளது என தெரிவித்தார். நடிகர் விஜய் தனது திரைப்பட வாழ்க்கையை முடித்துக் கொண்டதாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் என பிரசாந்த் கூறினார். இப்போ அடுத்த அப்டேட் இப்போ ரீசெண்டாக இப்போது ப்ரொடியூசர்ஸை போட்டிருக்காங்க, தேர்ட் வரப்போகுது. நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களை மாதிரி நானும் ஒரு இப்போ ரசிகனாக உட்காந்து நான் காத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்ல அப்டேட்ஸ் வரும். அண்டு அந்த படத்துக்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். அவர் கெண்டெல்லாம் இருக்காதுங்க, அது அப்படியெல்லாம் இல்லை. ஹீ இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கோல், ஹீ இஸ் கோயிங் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஸோ ஆஸ் அ பிரதர் அண்ட் ஆஸ் அ வெல் விஷர், ஐ விஷ் ஹிம் ஆல் சக்ஸஸ். பாமக நிர்வாகி ராமலிங்கம் கொலை வழக்கில் கும்பகோணம் மற்றும் திருவிடைமருதூரில் 6 வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திருபுவனம் நகர பாமக செயலாளர் ராமலிங்கம் 2019 படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக விசாரித்து வரும் என்ஐஏ அமைப்பினர் கும்பகோணம் மேலக்காவேரி KMS நகரைச் சேர்ந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் முன்னாள் நிர்வாகியான முகமது யூசுப் வீட்டில் சோதனை நடத்தினர். இதேபோல் SDPI கட்சியின் நிர்வாகிகள் முகமது ஃபைசல், சகாபுதீன், இம்தியாஸ், முகமது ஹாலிக், திருமங்கலக்குடி முகமது ஹாலிக் ஆகிய 6 வீடுகளிலும் சோதனையில் ஈடுபட்டனர். பிரபல ரவுடி அட்டாக் பாண்டிக்கு 10 நிபந்தனைகளுடன் கூடிய சாதாரண விடுப்பு வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. நாளிதழ் அலுவலக எரிப்பு வழக்கில் அட்டாக் பாண்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையை அடுத்து அவருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடந்த 2019 ஆயுள் தண்டனை வழங்கியது. அத்தோடு அட்டாக் பாண்டி மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் கடந்த 5 மேலாக மத்திய சிறையில் இருக்கிறார். இந்த நிலையில் தனக்கு இருதய பாதிப்பு உள்ளதால் மருத்துவ செலவிற்காக கணவர் பெயரில் உள்ள சொத்துக்களை விற்க வேண்டும் எனவும் கணவர் அட்டாக் பாண்டிக்கு 1 விடுப்பு வழங்க சிறைத்துறை மறுத்துவிட்டதாகவும் கூறி அவரது மனைவி தயாள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். எனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிறைத்துறை நிர்வாகத்தின் உத்தரவை ரத்து செய்து கணவர் அட்டாக் பாண்டிக்கு 10 விடுப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என அவர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரரின் கணவருக்கு 10 சாதாரண விடுப்பு வழங்கி உத்தரவிட்டனர். மேலும் அட்டாக் பாண்டிக்கு போதிய காவல்துறை பாதுகாப்பு வழங்கவும் அவர் ஊடகங்களுக்கு எவ்விதமான பேட்டியும் வழங்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருந்தன. திருப்பூர் மாவட்டம் கோவில்பாளையத்தில் உள்ள கோவில் ஒன்றில் 1100 பழமையான 9 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அழகுமலை ஊராட்சிக்கு உட்பட்ட கோவில்பாளையத்தில் தளிகீஸ்வரர் கோவிலில் 9 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன.
இதில் 8 கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலும் 1 கல்வெட்டு கிபி 500 முதல் கிபி 800 வரையிலும் பயன்படுத்தப்பட்ட வட்டெழுத்திலும் இருக்கின்றன. இதன் மூலம் தளிகேஸ்வரர் ஆலயம் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில் என தெரிய வந்துள்ளது. இந்த தமிழ் கல்வெட்டுகளில் கிபி 1207 முதல் 1256 வரை ஆட்சி புரிந்த கொங்கு சோழ மன்னன் வீரராஜேந்திரன் மற்றும் அவருடைய பேரன் விக்ரம சோழன் காலத்தை கல்வெட்டுகள் அதிகளவில் காணப்படுகிறது. கோவில் அருகில் கேரள மாநிலம் உசிறியில் இருந்து பூம்புகார் வரையிலுமான வணிக பெருவழிப்பாதை உள்ளதால் பண்டைய வணிகர்கள் இந்த கோவிலை பயன்படுத்தி வந்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பல்லடம் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400,000 ரூபாய் மதிப்பிலான 552 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் மங்களம் சரகத்திற்கு உட்பட்ட இச்சிப்பட்டி அருகே நடைபெற்ற வாகன சோதனையின் போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஏற்றி வந்த வாகனத்தை பறிமுதல் செய்த காவலர்கள் மூவரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மங்களம் அருகே தேவராயன் பாளையம் என்ற இடத்தில் மளிகை பொருட்கள் விற்பனை செய்வதாக கூறி தனி வீடு எடுத்து தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தேவராயன் பாளையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400,000 ரூபாய் மதிப்பிலான 552 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தவித்த குழந்தைகள் உட்பட 6 பேரை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சூச்சிப்பாறை நீர்வீழ்ச்சி அடிவாரத்தில் உள்ள பகுதி அருகே ஒரு குடும்பத்தினர் சிக்கி தவித்துள்ளனர். மண்மேட்டில் வசித்து வந்த இந்த குடும்பம் நிலச்சரிவு காரணமாக உணவு கிடைக்காமல் வனப்பகுதிக்குள் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவ்வழியாக சென்ற வனத்துறையினர் குழந்தைகள் உட்பட 6 பேரை மீட்டு பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்து சென்றனர். மேலும் அவர்களுக்கு தேவையான உணவு உடைகளை வழங்கி வனத்துறையினர் உதவிகளை செய்தனர்.